वेलकम टू महिंदी चैनल உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம மதுரை ஸ்பெஷலான பருத்தி பால் செய்ய போறோம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பருத்தி விதைகள் எடுத்துக்கிறேன் இது நல்லா சுத்தமா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு இது தண்ணியில ஊற வைக்கணும் இந்த பருத்தி பால் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு ட்ரிங்க் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இத குடிக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது இத கண்டிப்பா நம்ம உணவு முறையில சேர்த்துக்கணும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு பருத்தி பாலுக்கு கால் டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துக்கணும் இந்த பச்சரிசி பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1.5 மணி நேரம் தண்ணில ஊற வச்சா போதும் நம்மளோட பருத்தி விதைகள் 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இத அரைச்சி இதல இருந்து பால் எடுக்கணும் இந்த பருத்தி விதைகளை இப்படி திறந்து பார்க்கும்போது உள்ள இந்த அளவுக்கு வெள்ளையா இருக்கு அப்படினா இது ரொம்ப தரமான பருத்தி விதைகள்னு அர்த்தம் இப்போ இத நல்லா நம்ம அரைச்சுக்கலாம் பருத்தி விதையை நல்லா அரைத்து இந்த மாதிரி அதல இருக்கிற பால் எல்லாம் எடுக்கணும் இதல நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு அந்த பருத்தி விதைகள்ல இருக்கிற பாலை வடிகட்டி எடுக்கணும் பாத்தீங்களா நம்ம பருத்தி பால் ரெடி பண்ணியாச்சு அடுத்து வெள்ளத்தை காய்ச்சி மண்ணெல்லாம் இல்லாம வெள்ளப்பாகு எடுத்து வச்சிருக்கோம் ஊற வைத்த பச்சரிசியை நல்லா அரைச்சு வச்சிருக்கோம் அடுத்து துருவிய தேங்காய் இது பாத்தீங்கன்னா ஏலக்காய் மற்றும் சுக்குப்பொடி இப்போ வாங்க இந்த பருத்தி பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பருத்தி பாலை இதல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரணும் பருத்தி விதைகளோட பச்சை வாசனை போற வரைக்கும் இத நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்பப்ப கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாத்தீங்களா நம்மளோட பருத்தி பால் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இப்போ இதல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம் நம்ம அரிசியை சேர்த்த உடனே இது கொஞ்சம் நல்ல திக் ஆகும் இப்போ கை விடாம நல்லா கிண்டணும் அடுத்து இதல ஏலக்காய் பொடி மற்றும் சுக்கு பொடியை சேர்த்துக்கலாம் அடுத்து இதல வெள்ளப்பாகு சேர்த்துக்கணும் வெள்ளப்பாகு சேர்த்த பின்னாடி நல்ல திக்கா வர வரைக்கும் இத கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிர வேண்டியதுதான் நம்மளோட பருத்தி பால் ரெடி ஆயிருச்சு ரொம்பவும் சுவையா இருக்கும் ஆரோக்கியமானது கண்டிப்பா நீங்க உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்மளோட கேம் செக்மெண்ட்க்கு போகலாம் ஸ்கிரீன்ல தெரியற இந்த மூணு இமேஜ் கனெக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஒரு இன்கிரிடியன்ட்டோட பேர் வரும் அது என்ன இன்கிரிடியன்ட் அது கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்களோட பதில்களுக்காக நாங்க வெயிட் பண்றோம் நன்றி